தாவீது இந்த சங்கீதத்தில் எழுதியிருக்கிறார். இந்த சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆபத்து நாளில் கர்த்தர் உமது ஜபத்தை கேட்பாராக, யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக. ஹல்லேலூயா. ஆபத்து நாளில் கர்த்தர் நம்முடைய ஜபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் மாணவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனைகளை செலுத்தி உன்னதமான தேவனுக்கு நீ ஸ்தோத்திர பலியிட்டு நீ ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிட்டால் நான் உன்னை விடுவிப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். சங்கீதம் 91 சங்கீதம் 15 வசனத்தில் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில் விடுவிக்கிற தேவன், ஆபத்து காலத்தில் நம்மை தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். இதெல்லாம் நம்ம வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஒரு ஆகார் தன்னுடைய பிள்ளை இறந்து விடுமோ என்ற ஆபத்து நேரத்தில் அவள் தேவனை நோக்கி கதறிய பொழுது கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டு ஆகார் கண்களுக்கு முன்பாகவே துறவை என்ன செய்தார், காண்பித்தார். ஹல்லேலூயா. ஒரு ஆசா அவனுக்கு விரோதமாக 1,000,000 வீரர்களோடு அந்த எத்தியோப்பியனாகிய சேரா வந்த பொழுது ஆசா தேவனை நோக்கி கூப்பிட்டு எனக்கு துணை செய்யும் என்று தேவனை நோக்கி கதறிய பொழுது கர்த்தர் ஆசாவுக்கு என்ன செய்தார், துணை செய்தார். ஆபத்து காலத்தில் அவனுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணினார். கர்த்தருடைய பயங்கரம் உண்டானது, அப்படி கர்த்தர் அவனை நடத்தினார். ஹல்லேலூயா. அதே போல எசேக்கியா சனகரிப் அவனுக்கு விரோதமாக வந்த பொழுது ஆபத்து காலத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் போய் அவன் விண்ணப்பம் பண்ணினான். ஏசையா தீர்க்கதரிசிகிட்ட சொல்லி அனுப்பினான். கர்த்தர் எசேக்கியாவினுடைய ஜபத்தை கேட்டார். ஏசையா தீர்க்கதரிசி மூலம் உடனே என்ன செய்தார், பதில் கொடுத்தார். சனகரிப்பை செத்த முகமாய் அனுப்பினார். ஆபத்து காலத்தில் அவர் அனுகூலமான துணையாளர். தாவீது சங்கீதம் 18 வசனத்தில் அவர் சொல்கிறார், என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் வந்து ஆபத்து நாளை யாருக்காக வைத்திருக்கிறார் என்றால் துன்மார்க்கனுக்கு தான் வைத்திருக்கிறார். யோபின் புஸ்தகம் 21:30 வசனத்தை வாசிங்க. யோபு 21, துன்மார்க்கன் ஆபத்து நாளுக்கு என்று வைக்கப்படுகிறான், அவன் கோபாக்கினை நாளுக்கென்று கொண்டு வரப்படுகிறான். துன்மார்க்கனுக்கு ஆபத்து வரும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நமக்கு அனுகூலமான துணையாக இருக்கிறார். ஆபத்து காலத்தில் நாம் கூப்பிடும் போது நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார், நமக்கு இரட்சகராக வருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில் அதனுடைய இரட்சகராக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பேதுரு, ஆண்டவரே நீரேயானால் நானும் உம்மை போல கடலில் என்ன செய்யணும், நடந்து வர வேண்டும் என்று சொல்லி நடக்கும்போது காற்றையும் கடலையும் பார்த்து பயந்து மூழ்கும் வேளையிலே மத்தேயு 14:29-30 வசனங்களில் நாம் பார்க்கிறோம். ஒரு வார்த்தை தான் சொல்கிறாரு, ஆண்டவரே என்னை ரட்சியும். 31 வசனத்தில் கர்த்தர் அவனை கை தூக்கி என்ன செய்தார், தூக்கி எழுத்தார். ஆபத்து காலத்தில் கர்த்தர் அனுகூலமான துணையாளராக இருக்கிறார். ஒரு யோசபாத், அவன் ஆகாபோடு சேர்ந்து யுத்தத்துக்கு போனபோது, சீரியருக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போனபோது 32 ரத தலைவர்களையும் பார்த்து அந்த படை தளபதி சொன்னான், நமக்கு குறிக்கோள் யாருன்னா இஸ்ரவேலின் ராஜாவை தான் நீங்கள் பிடிக்கணும். ஆகையினால் இந்த 32 ரத தலைவர்களும் ஏற்கனவே யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவாக வேஷம் போட்டிருக்கிறான். ஆகாப் சொல்லிட்டான், நீ இஸ்ரவேலின் ராஜா போல போன்னு சொல்லி இவன் வேஷம் போட்டதுனால இவனை 32 ரத தலைவர்கள் நினைச்சார்கள், சுற்றி கொண்டார்கள். இந்த காரியங்கள் 2:38 18:30-32 வசனம். அதே போல
ஒன்று ரெண்டு ராஜாக்கள் 22 அதிகாரத்தில் 29 32 வசனங்கள் வரைக்கும் இருக்கிறது, வாசிக்க வேண்டாம். அந்த நேரத்தில் 32 ரதத்தலைவர்கள் அவனை சுற்றி கொண்ட பொழுது இந்த யோசபாத் கூக்குரலிட்டான் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரை நோக்கி அபயமிட்டான். கர்த்தர் அவனுக்கு அனுசாரியாக வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவனுக்கு அனுகூலமாக வந்தார். 32 ரதத்தலைவர்களும் அவனை விட்டு விலகும்படி செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில் இந்த யோசபாத்து கர்த்தர் என்ன செய்தார்? உதவி செய்தார். சங்கீதக்காரர் சொல்கிறார், சங்கீதம் 71 சங்கீதம் 20-21 வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்கிறார், அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணி நீர் என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர் என்று சங்கீதக்காரர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இப்படி ஆபத்து காலத்தில் கர்த்தர் ஒரு யோசபாத்துக்கு அனுகூலமாக வந்தார். யோசபாத் உண்மையாய் கர்த்தருடைய வழிகளில் நடந்தார். ஒரு பேதுருவை தூக்கி எடுத்தார். இப்படி நம்ம ஆசா செம்மையான வழிகளை தேடி கர்த்தருக்கு முன்பாக நடந்த பொழுது அவனுக்கு கர்த்தர் அனுகூலமான காரியங்களை செய்தார். எசேக்கியா நமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாக நடந்து நம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்று ஜெபித்த பொழுது அவனுக்கு உடனே கர்த்தர் அந்த ஆபத்து காலத்தில் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஆபத்தில் இறங்க வேண்டும் என்றால் நாம் அவர்களைப் போல கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் உத்தமமாய், அதனால தான் சொல்கிறார், நீ பொருத்தனை செலுத்து, நீ உன்னதமான தேவனுக்கு ஏறெடுக்கிற ஸ்தோத்திர பலிகள் அவருக்கு பிரியமாக இருக்கணும், அதுக்கு பிறகு என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை என்ன செய்வேன், விடுவிப்பேன். தாவீது அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவன். ஆபத்து நாளில் அநேகர் அவனுக்கு எதிரிட்டு வந்த போதும் கர்த்தர் அவனுக்கு என்ன செய்தார், ஆதரவாக இருந்தார். ஹல்லேலூயா. யாக்கோபு தேவனுடைய சமூகத்திற்கு போக வேண்டிய யாக்கோபு, இந்த கல் தேவனுடைய வீடாகும் என்று சொல்லி அதற்கு எண்ணெய் வார்த்து அதற்கு முன்பாக பொறுத்தனை பண்ணின யாக்கோபு, அவன் கர்த்தரை மறந்து பெத்தேலுக்கு போகாமல் அவன் வேற இடத்துல கூடாரத்தை போட்டான். சீகே மனுஷர்கள் பக்கத்தில் வந்து சுக்கோத்தில் கூடாரத்தை போட்டதுனால அவருடைய மகள் கெடுக்கப்பட்ட நிலை. இதனால் கோபம் கொண்ட லேவியும் சிமியோன் அவனுடைய பிள்ளைகள் கொலைகாரர்களாக நினைச்சார்கள், மாறினார்கள். நான் கொஞ்சம் ஜனம் உள்ளவனாக இருக்கிறேன், என்னை அவங்க எல்லாரும் சேர்ந்து வந்தாங்கன்னா என் நிலைமை என்னாகும் என்று அவன் பதறி போய் பயந்து போயிருந்த நேரத்தில் தான் கர்த்தர் சொன்னார், நீ எழுந்து நினைச்சி பெத்தேலுக்கு போ. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35 அதிகாரம் 3 வசனத்தை எடுத்துக்கொள் வாசிங்க. எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்திற்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியில் என்னோடே கூட இருந்த, பார்த்தீங்களா, ஆபத்து காலத்தில் என்னை காப்பாற்றின தேவனுக்கு நான் ஒரு பலிபீடத்தை என்ன செய்வேன், உண்டாக்குவேன். இன்னைக்கு ஆபத்து காலத்தில் தப்புவிக்கப்பட்ட பின்பு அநேகர் கர்த்தரை என்ன செய்கிறார்கள், மறந்து போகிறார்கள். இப்போதான் அவன் அந்த உணர்வோடு எழுந்து போனதுனால 5 வசனத்தை வாசிங்க. தேவனாலே பயங்கரம் உண்டான. இவன் போய் அங்கே போய் நான் என்னைய விரட்டினீங்கன்னா நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணின்னு சொல்லி இவன் பயங்காட்டலை. ஹலோ இல்லையா. தேவனால் பயங்கரம் உண்டானது. அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள். ஹலோ இல்லையா. எந்த சத்ருவும் நம்ம பின்தொடர முடியாது. ஆபத்து காலத்தில் கர்த்தருக்கு நம்ம அதை உணர்ந்து, அவர் எனக்கு உதவி செய்ததை உணர்ந்து, அவருக்கு என்ன ஜீவ பலியாக என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கிற வாழ்க்கைக்குள்ள வரணும். ஹல்லேலூயா. ஆபத்தில் தப்பி வைக்கப்பட்ட பின்பு கர்த்தரை என்ன செய்திடக்கூடாது, மறந்துடக்கூடாது. யாக்கோபு மாமா வீட்டில் அடிமைத்தனத்தில் இருந்தா, ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உயர்த்தின பின்பு கர்த்தரை தேடி போக வேண்டிய யாக்கோபு அவன் சுக்கோத்தில் கூடாரத்தை போட்டு உட்கார்ந்ததுனால தான் அவன் வாழ்க்கையில் இவ்வளவு போராட்டங்கள் வந்தது. ஹல்லேலூயா.
அன்றைக்கு யோனா கர்த்தருடைய சித்தத்திற்கு மாறாக தேவ சமூகத்தை விட்டு விலகி கர்த்தர் நினைவேக்கு போக சொல்றாரு. இப்ப தர்சிஸ் கப்பல்ல ஏறி போனதுனால அங்க என்ன வந்தது? ஆபத்து வந்தது, கடல் கொந்தளித்தது, கர்த்தரே அனுமதிக்கிறார். அப்பதான் அவங்க கேக்குறாங்க, யார் நிமித்தம் இந்த ஆபத்து வந்தது? சீட்டு போட்டு பாக்குறாங்க, யார் நிமித்தம் இந்த ஆபத்து வந்தது? ஆபத்தான சூழ்நிலை, பிரச்சனை, கவலை, போராட்டம், தப்பிக்க முடியாத நிலைமை, ஒரு ஆபத்தா இருக்க அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்? எதனால் இந்த போராட்டம் வருகிறது? நம்மை உயித்து ஆராய்ந்து பார்க்கணும். தேவன் நல்லவராகவே இருக்கிறார், ஹல்லேலூயா. அவரிடத்துல எந்த விதமான வேற்றுமையின் மாறுதல் ஒன்றும் கிடையாது, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் அன்றைக்கு அவங்க சீட்டு போட்டு பார்த்தாங்க, யோனாவின் பேரில் சீட்டு விழுந்தது. யோனாகிட்ட அங்கே கேட்குறாங்க, யோனா 1:8 அவனை நோக்கி, நீ எங்களுக்கு சொல்லணும், உன் தொழில் என்ன, நீ எங்கே இருந்து வருகிறாய், உன் தேசம் எது, நீ என்ன ஜாதியானன்று கேட்டார்கள். இவர் சொல்றாரு, நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். பயபக்தியெலாம் இருக்கு, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை கேட்கறது கிடையாது. பக்தி இருக்கு, பயம் இருக்கு, ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறது கிடையாது. அப்போ ஆபத்து தானே வரும். அந்த ஆபத்தில் கர்த்தர் அங்கே அந்த ஜனங்களை காப்பாற்றினார், யோனாவையும் என்ன செய்தார், காப்பாற்றினார். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் விசேஷம் 8:13 பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ 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 அப்படின்னு 3 ஐயோ போட்டிருக்கு, பிராக்கெட்டுக்குள்ள போட்டிருக்கு. ஆபத்து நிச்சயமா வரும். அங்கே பார்க்கிறோம் 9:12 முதலாம் ஆபத்து கடந்து போனது. 11:14 ரெண்டாவது ஆபத்து என்ன செஞ்சது, கடந்தது. 12:12 வாசிங்க, வெளிப்படுத்தல் விசேஷம் 12:12. பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். தனக்கு கொஞ்ச காலம் இருக்குன்னு சொல்லி பிசாசானவன் என்ன செய்வானா, வேகமாக வேலை செய்கிறவன், அவன் ஆபத்துக்களை கொண்டு வருகிறவன். ஹல்லேலூயா. கர்த்தரும் ஆபத்தை என்ன செய்கிறார், அவரை அனுமதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் இயேசு சொன்னார், இந்த உலகத்தின் முடிவுக்கு அவருடைய வருகைக்கு என்னென்ன அடையாளங்கள்லாம் நடக்கும் என்று லூக்கா 21:1 எல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்றாரு. 26 வாசிங்க, லூக்கா 21:26 வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷருடைய இருதயம் என்னஜமா சொரும். அதாவது ஆபத்தை எதிர்பார்த்திருக்கக்கூடிய காலகட்டமாயிரும். இப்போ கொரோனா வைரஸ் சைனாவில் இருக்கிறவன் எப்படி இருப்பான், அடுத்தாப்புல எனக்கு வருமோ எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கான், எனக்கு வந்துருமோ. மற்ற பண்டை நாடுகள், உலக சுகாதார நிறுவனம், இப்போ நம்ம 3 பேர் தான் சொன்னாங்க, இன்னும் 29 பேர் இந்தியாவில் பாதிக்கப்பட்டிருக்காங்களாம். இந்த இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள் எல்லாம் வரும்னு இயேசு சொல்லியிருக்கிறார். ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட வந்து, ஒருத்தர் பேரை சொல்லி, அவர் 2 வருஷத்துக்கு முன்னாலே தீர்க்க தரிசனம் சொன்னார். எதுக்கு இதுக்கு ஒரு தீர்க்க தரிசனமா, ஏற்கனவே 2000 வருஷத்துக்கு முன்னாலே இயேசு சொல்லிட்டார். இதில் ஒரு பேர், 2000 வருஷத்துக்கு முன்னாலே இயேசு சொல்லிட்டார் கொள்ளை நோய் என்ன செய்யும், வரும். ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்ம இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்கு அடையாளங்கள். இதெல்லாம் வரலைன்னா இயேசு எப்போ வருவார், இதெல்லாம் நடந்தால் தான் இயேசு வருவார். ஹல்லேலூயா. நம்ம எப்பொழுதும் என்ன செய்யணும், ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். இப்போ சைனாவில்
ஒருவேளை ரசிக்கப்பட்டவங்க சாகாமல் இருந்திருப்பாங்களா? ஏன்னா அவங்க ஆயத்தமாக இருக்கணும், அவ்வளோதான். எப்போ வி மஸ்ட் பி ரெடி எனி டைம். நம்ம எப்பொழுதும் நம்ம ஆபத்துக்கு ஆபத்து பயந்து ஜனங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிற அந்த நாட்களில் மனுஷருடைய இருதயம் என்ன செய்யும்? சோர்ந்து போய் கிடக்கிறது. அடுத்த வசனம் தவாசிங்க. அப்பொழுது மனுஷகுமாரன் பார்த்தீங்களா, அப்போ தான் இயேசு வருவார், மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். அடுத்தாப்புல 28 என்ன சொல்லுது? இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் என்ன என்ன நமக்கு மீட்பு எது? உங்க தலைகளை நீங்க நிமிர்ந்து பார்த்து உங்க தலைகளை உயர்த்துங்கள். நமக்கு மீட்பு எது? இயேசு கிறிஸ்து வந்து நம்மளை பரலோகத்துக்கு அழைத்துட்டு போறதுதான் மீட்பு. அல்லையா? அவர் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறதான் மீட்பு. உலகத்தில் வாழ்கிற அதுலேருந்து நான் மீட்கப்பட்டேன், இதெல்லாம் மீட்க நான் மீட்டுட்டேன். நமக்கு பெர்மனண்ட் மீட்பு எதுன்னா இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நாம் என்ன செய்யணும்? எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அல்லையா? இது பூமியில் என்ன செய்யுது? ஒரு ஆபத்தை, ஆபத்து வருகிறது, ஜனங்கள்லாம் அதை எதிர்பார்த்து எதிர்பார்த்து என்ன செய்கிறாங்களா? சோர்ந்து போயிறாங்க. சுனாமி வந்தபோது, வந்து முடிஞ்சிட்டு எத்தனை நாள் ஓடிக்கிட்டு இருந்தோம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு சுனாமி வரப்போதான், நாளைக்கு வரப்போதான் எதிர்பார்க்கிறார்கள் ஆபத்தை. அப்படிதானே எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க, இன்னைக்கு சுனாமி வந்துருமா, நாளைக்கு வந்துருமா. அப்போ ஆபத்தை எதிர்பார்த்திருக்கிறபடியினால் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? அது நிமித்தம் சோர்ந்து போகிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த ஆபத்து காலத்தில் எனக்கு அனுகூலமான துணையாளராக இருக்கிறார். யார் இந்த ஆபத்தில் பயப்படாமல் தப்பி வைக்கப்பட முடியும்? வாசிங்க தானியேல் 12:1 வாசிங்க. உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற அக்காலத்திலே எழும்புவான், யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். பார்த்தீங்களா? தானியலுக்கும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவான் அப்போஸ்தலருக்கு வெளிப்படுத்துறது போல தானியலுக்கும் கர்த்தர் வெளிப்படுத்தினார். ரெண்டும் ஏறத்தாழ நிறையா ஒன்று போல வரும். ஆபத்து என்ன செய்யும்? ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள்லாம் விடுவிக்கப்படுவார்கள். அப்போ நம்ம பேர் ஜீவ புஸ்தகத்தில் எப்போ முடிஞ்சேனும் இருக்கணும், அந்த நம்பிக்கை இருக்கணும், நிச்சயம் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அதனால் சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் படுக்கையிலே அமர்ந்து கொண்டு இருதயத்திலே சிந்தித்து கொண்டிருங்கள். ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னால் இன்றைக்கு இந்த ஓட்டத்தை எப்படி ஓடி முடிச்சிருக்கேன், என் பேர் ஜீவபுஸ்தத்தில் இருக்கா, இருக்கும்படி நான் வாழ்ந்திருக்கிறேனா? அப்படி இருந்தால் எந்த ஆபத்துக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. 1 பேதுரு 3:6 அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார், அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதா இருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. பயப்படாதிருந்தீர்களானால் நம்ம எந்த ஆபத்துக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எது வந்தாலும் எனக்கு கவலையும் கிடையாது, என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கு, நான் எப்பொழுதும் அவருடைய வருகைக்கு என்ன செய்கிறேன், ஆயத்தமாக இருக்கிறேன். அந்த நம்பிக்கை உடையவர்கள் நம்ம பயப்படாமல் இருப்போம். அப்பொழுதுதான் ஆபிரகாம் ஈசா அந்த சாராளுக்கு நம்ம எப்படி இருப்போமா? பிள்ளைகளாக இருப்போம்னு சொல்கிறார். நம்ம நன்மை செய்யணும், நற்கிரியைகள் செய்யணும், கனி கொடுக்குற வாழ்க்கையில் இருக்கணும். பரலோகத்தில் கனியற்றவர்கள் உள்ளே பிரவேசிக்கவே முடியாது. அல்லையா? அதனால தான் அவர் சொல்கிறார், நீங்கள் நன்மை செய்யுங்க, நற்கிரியைகள் செய்யுங்க. அந்த ரட்சிப்பே அதுக்கு தான் கொடுத்துருக்கிறார். எபேசிய 2:10 ஏனெனில் நற்கிரியைகளை செய்யும்படிக்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அல்லையா? நற்கிரியைகளை செய்யும்படி தான் நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு இந்த ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. நாம் தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அல்லையா? அதனால் தேவனுடைய பிள்ளைகள் நம்ம நன்மை செய்து கொண்டே இருக்கணும், நற்கிரிகளை செய்யணும், கனி கொடுக்குற வாழ்க்கையில் இருக்கணும். நம்ம ஆபத்துக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லையா? அதே போல் ஜீவ புஸ்தகத்தில் என் பேர் இருக்கணும்,
ஆபத்து பார்த்து ஜனங்கள்லாம் எதிர்பார்த்து எதிர்பார்த்து சோர்ந்து போவார்கள். ஆனால் நீங்களும் நானும் என் இயேசு வரப்போகிறார். இதெல்லாம் இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கு அடையாளமாக இருக்கிறது. என் இயேசு வரப்போகிறார். அதனால் நம்ம தலைகளை என்ன செய்யணுமா, உயர்த்தி நிமிர்ந்து பார்த்து இயேசுவை எதிர்கொள்ளும்படியான ஒரு ஆயத்தமுள்ள வாழ்க்கையில் நாம் என்ன செய்யணுமா, நிலை நிற்க வேண்டும். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தாஸ்மதிக்கப்பட்ட இந்த காலை வேளையிலும் கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆபத்து காலத்தில் கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உயர்ந்த அடைக்கலமாவது என்ற சங்கீதக்காரன் தாவீது சொன்ன வார்த்தையின்படி இந்த நாளிலும் ஆபத்து காலத்தில் எங்களுக்கு அனுகூலமான துணையாளர் அப்பா, ஆபத்து காலத்தில் எங்களை விடுவிக்கிற தேவன், ஆபத்து காலத்தில் எங்களை தப்புவிக்கிற தேவன், ஆபத்து காலத்தில் எங்களை மீட்டெடுக்கிற தேவனப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நல்லவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேளையிலும் கர்த்தாவே இந்த உலகத்துக்கு ஆபத்து வந்து கொண்டே இருக்கிறதுப்பா, கர்த்தாவே உம்முடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. நாங்கள் நன்மை செய்து கர்த்தாவே ஒரு ஆபத்துக்கும் பயப்படாமல் இருக்கிறவர்களாக கர்த்தாவே நாங்கள் சாராளுடைய பிள்ளைகளாக இருக்கும்படி எங்களுக்கு அந்த கிருபையை தாங்க. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் எங்களுடைய பெயர்கள் நாமங்கள் ஜீவ புஸ்தகத்துக்கு இருக்கிறது என்ற நிச்சயத்தோடு நாங்கள் இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்கு கர்த்தாவே எப்பொழுதும் ஆயத்தமாய் தலைகளை உயர்த்தி நிமிர்ந்து உடைய வருகை எதிர்கொள்ள எங்களை தகுதிப்படுத்துவீராக. இந்த பூமியில் வாழ்கிற நாட்களிலும் ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதபடிக்கு எங்களை நீர் வாழ வைப்பதற்காக ஸ்தோத்திரம். எல்லா ஆபத்து காலங்களிலும் நீர் எங்களை விடுவித்து காப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஜபத்தை கேட்பதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.